வேற லெவல் டேஸ்டா எல்லாம் வேற லெவல் வேற லெவல் இருக்கு திண்டு பதறது மோர் குரு சாப்பிட்டு சாப்பிட்டாங்க வாய் பேசாங்க கலகலப்பா வீட்டில் இருக்க ஹஸ்பண்டையும் எப்படி நம்ம வேலை வாங்கலாம் சமைக்கும் போது ஹெல்ப் பண்ண வைக்கலாம் அப்படின்றத சேர்த்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்படி வேலை வாங்குறதுன்னு பார்க்கலாமா? என்ன வேலை வாங்க போகிறேன்? அதான் பூராவே இந்த வேலை பார்த்ததே நான் தான். நீ என்ன வேலை வாங்க போகிறேன்? முடிச்சிருந்தாலும் இம்பார்ட் வச்சிருக்கேன் பக்கத்தில். இருந்தாலும் சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணல கிண்டனும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியாக இருக்குமோ? வேலைக்கு வந்தா பிடித்தா மிரட்டு வாங்க போட்டுருக்கு. பாப்பா எப்படி வைக்கிறேன் பாப்போம். நல்லா தான் சமைப்பேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி சமைக்கிறோம் நீங்களே பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் அப்பதச்சுமா வீ தெரியாது ஃபர்ஸ்ட் ஆ இதெல்லாம் கேட்க கூடாது. அடுத்து பார்த்தாச்சா சமைக்க முடியும். அதுக்கு அடுத்து நண்டுக்கு வந்து இன்னொரு பானையை பார்த்து வச்சுக்கலாம். தேவையா பேன்ல எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் சோம்பு இது பெரிய வெங்காயம் புட்டா இருக்கும். ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுறீங்களே. டெய்லி வீடியோ இருக்கலாம்ல இந்த மரியாதைக்காகவே பட் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நினைக்காது. நாங்க அப்படியே ஆப்போசிட் கூட கொஞ்சம் கல்லூரி சேர்த்துக்கலாம். நல்லா உதவியுமா சேர்த்தேன்னு சொல்லுவேன். வாயில கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தமிழ் மாதிரி. பேசாதீங்க நினைக்கிறேன் நம்ம ஒரே பிளேட்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இல்லாத போன மறந்துட்டேனே அப்படின்னு. ஆமா நாலு பேர் எடுத்தோம்னா நாலு பேருக்கு தள்ளணும் இல்ல. அப்புறம் அது உங்களுக்கு தானே கஷ்டம். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரே தட்டுல வச்சிருங்க வாங்கிங்கன்னு சொல்லிட்டேன். சரி இப்ப வெங்காயம் வந்து வதங்கிருச்சு நண்டு கிரேவிக்கு. சோ அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆமா தக்காளி
அதுக்கு என்ன செய்யறது? எத்தனை நாள் சாப்பிட்டுதானே ஆகும்? ஆமா, மூணு சாப்பிட்டுதான் ஆகும். கண்டிப்பா மூணு சாப்பிடலாம். வந்து லேடிதான் பாத்தீங்க, என்ன சொல்லுவாரு பாருங்க. சமைச்சு கொடுத்தாலே நல்லா உட்காந்து சாப்பிடுறது. எண்ணெயில வளர்க்கும் போது அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். காசு காசுலாம் ஓசில யாரு தருவா? நீங்க தெரியுங்களா ஓசில என்னது? காரத்துக்காக வந்து நண்டுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. கரையை போட மாட்டீங்க? டீஸ்பூன் டீஸ்பூன்ல என்ன கரண்டி வேணும்? கரையா இது டீஸ்பூன்னா கொஞ்சம் சிறுசா இருக்கும், டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் தெரியும். சரி, நீங்க சொல்லுங்க. தேங்காய் சட்னி அன்னைக்கு சாப்பிட்டீங்க, சாம்பார் சாப்பிட்டீங்க, என்னோட சமையல பூரா சாப்பிடுறீங்களே, உண்மைதான்? மக்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா நான் செஞ்சு அவங்க சாப்பிட முடியாது. நான் சொன்ன மாதிரி செஞ்சுதான் பார்க்க முடியும். உண்மையிலே எப்படி இருந்துச்சு? வந்து ருசி கண்டிப்பா எதுவுமே பார்த்து சாப்பிடல. சரி, அந்த அந்த சட்னி திறந்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி இருக்கு, சாப்பிட்டு போய் தூங்க. சரி, சந்தோஷம். சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க? கையில எடுத்து உப்பு போடணும், காரம் தட்டி காரம் போடணும். தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்,
அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது நம்ம தேவையான முந்திரி பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம். நான் போட நினைச்சேன், இந்த ஒரு ரொம்ப பேசி டிஸ்டர்ப் பண்ணதுல போட மறந்துட்டேன். இப்ப கூட சேர்த்துக்கலாம், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுல வளங்கனாலே சரியா தான் வரும் சாப்பிட்டு. இப்ப இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது வந்து வீட்டுல உர ஊத்துனதுதான், புளிக்காத தயிரா சேர்த்துக்கணும். புளிக்காத தயிர் ஊத்துனாதான் நல்லா இருக்கும். தயிர் ஊத்திட்டு ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, உடனே கிண்டிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சிறுங்க மாதிரி தர தரையா தெரியும் தயிர். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்க இந்த ரெண்டு ரெசிபியும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு ரெசிபி ஒன்று இருக்கு. இதை மூடி வச்சுட்டு நம்ம அதை பண்ணலாம், ஏன்னா சமையல வந்து சொதப்பிடக்கூடாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசிக்கிட்டே வீடியோ பண்றோம், பழகியிருந்தா பரவாயில்ல. ஆனா என்னன்னா, நான் சமைக்கும்போதும் சரி, எந்த வீட்டு வேலை எந்த வேலை பார்த்தாலுமே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் செய்வேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஐயோ எனக்கு போன் பேசினா வேலையே ஓடாது, நீ எப்படி வேலை பாக்குற அப்படின்னு. வந்து பேசிக்கிட்டே செஞ்சாதான் வேலையே ஓடும். மாதிரி கொஞ்சம் லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஒண்ணுக்கு ஒன்றரை அளவுல நான் வந்து சேர்த்திருக்கேன். வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து அந்த என்ன வெஜிடபிள் போடுறோமோ இல்ல என்ன போடுறோமோ அந்த மசாலா தனியாகவும் அதுக்கோ சாதத்துக்கு தனியாக தான் உப்பு சேர்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டதை காட்டுறேன்னு நினைக்கிறேன் வீடியோல. அதனால நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து நல்லா உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு வந்து கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா சாதம் நெந்து வரையில அது கரெக்டா இருக்கும். அது போக பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவும் போது நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது அந்த அரிசியில இருக்க ஸ்டார்ச் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால வந்து சாதம் வந்து நம்மளுக்கு உதிரியா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டேன் நானுமே. இப்ப நண்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த மாதிரிதான் இந்த ஆரஞ்சு கலர்ல வந்துருச்சுல, இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சுன்னா நண்டு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும். கலர் மாறிடலாம், கலர் மாறிடணும். கலர் மாறிடுச்சுனாலே நண்டு வந்து செம்மையா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்ப இது கூட மசாலா வந்து மூணு சேர்க்கணும். என்னென்னா ஃபைனலா ஜீரகம் மிளகு சோம்பு இந்த மூணு போடணும். பட் நம்ம ரெண்டு தூள் வந்து ரெடியா வச்சிருக்கோம், நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். பெப்பரும் சீரகத்தூளும், ஆமா சீரகமும் வச்சிருக்கோம். பட் சோம்பு இல்ல, அதனால அவரை கூப்பிட்டு மூணுக்கு விட்டுருவோம். கூப்பிடு அவரை. அப்பா வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருக்கு. என்னதுமா? சோம்பு பவுடர் வேணும். எங்ககிட்ட சீரகம் மிளகு இருக்கு. ஸோ கொஞ்சம் சோம்பு மட்டும் பவுடர் பண்ணி கொடுக்குறீங்களா? கொலவில போட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சு. இது கூடவே கொஞ்சம் புதுனை இலையும் மல்லி இலையும் போட்டுட்டு சத்தம் பாக்கிங்க. பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க போடும்போது நல்லா பவுடர் பண்ணி போட்டுருங்க. பவுடர் பண்ணி போட்டுன்னா அதோட இன்னும் நல்லா இருக்கும். சோம்புத்தூள் போட்டுட்டு இது கூடவே வந்து பெப்பர் பவுடர் பிளஸ் ஜீரா பவுடர் இது மூணும் ஆட் பண்ணி கிண்டுனா சூப்பரா இருக்கும். இந்த இது வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினேன்ல அது கூட தான் இந்த மூணு வந்துச்சு. இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு இதெல்லாம் போடும்போது நம்ம பாட்டுக்கு எடுத்து நல்லா தூவி விடுறதுக்கு வசதியா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நண்டு வந்து இப்ப மெயினா எதுக்கு எடுத்தேன்னா, ஒரே கோல்டு இன்னுமே சரியில்லை, பிள்ளைங்களுக்கு எல்லாம் விடவே மாட்டேங்குது. சூப் வைக்கலாம்னு பார்த்தேன், கிரேவி கேட்கவும் சரி பண்ணிடலான்ட்டு.
இப்போ வந்து போதும், இது கூடவே ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்கலாம். நம்ம நண்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. அண்ணா வர மாட்டேங்குது, பார்க்க போகலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கேஸ் பண்ணுமே அதுவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண போதும். உடனே ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ கேஸ் அதுவே ரிலீஸ் ஆகட்டும். செம்ம டேஸ்டா இருக்கு. காரம் எல்லாமே நல்லா கொஞ்சம் சூக்கலாம் நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கன் தான் செய்ய போறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோம்பேறி சிக்கன். இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இப்போ. இப்போ நம்ம ரெண்டே செஞ்சு முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நிற்க போறது இல்லை கிச்சன்ல ரொம்ப நேரம். அப்படியே என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசா கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கலாம். சோம்பேறி சிக்கன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அந்த நண்டு கிரேவி கொஞ்சம் சேர்த்தேன், இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் மெயினாக புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் எல்லாத்துக்குமே புதினா சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வேற எதுவும் சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலாம். அதனால அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, இது வந்து வெந்தய கீரை தான். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புதினா மல்லி மட்டுமே போதும். அடுத்து இது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 முந்திரி. இப்போ இது எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஆயிலே சேர்க்கல, ஏன்னா நம்ம வதக்கி எதுவுமே வைக்கல. அதனால வந்து நம்ம நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒன்னுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன்ல இருக்கிற அந்த ஒரு ஆயிலே வந்து போதும் நமக்கு. இதை வந்து நம்ம கரண்டிலலாம் கிண்டக்கூடாது, இந்த மாதிரி கையில தான் பெசரணும் நல்லா, அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து லிட்டை எடுத்து மூடிடுறோம். இப்போ பார்த்தீங்க நம்மளுக்கு சாப்பிடுறதுல இருக்குல்ல, இதோட ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்ல தூக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம போய் உட்காந்து எல்லாம் டிவி பார்க்க போயிட்டாங்க என்ன இது. ஸோ நானும் போய் டிவி பார்க்குறேன். இது வந்து சிம்லே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் எந்த அளவு வெந்திருக்கு பார்க்கலாம். பாருங்க சிக்கன் உள்ள தண்ணியே போதும். இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சா போதும். ஏதாவது தண்ணி இருக்கான்னு மட்டும் நம்மளுக்கு ஒரு சந்தேகத்துக்கு, மற்றபடி அது பாட்டு வேணும். இப்போ வந்து முட்டை வந்து அவிய வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து தயிர் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கேன். அப்புறம் வந்து தயிர் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரிச் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமாக தயிர் நிறைய போடவே நல்லா இருக்கும் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி அப்பைக்கப்போ ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருந்துருக்கும் பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே உதிரி உதிரி ஆகுது அவங்களுக்கு. இப்போ ரொம்ப சூடா இருக்கிறதுனால சூப்பரா வந்துருச்சு. இப்ப நம்ம சிக்கனை பாக்கலாம். சிக்கனை பாருங்களே எவ்வளவு தண்ணி விட்டு இருக்குன்னு. சிக்கன்ல உள்ள தண்ணி தான் வந்து நம்ம சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஃபைனலா கொஞ்சம்
சுத்தம் நேராமல் குளிக்கணும். ஒரு கரெக்ட் பறக்கணும்னா நம்மளோட சோம்பேறி சிக்கன் ரெடி. சரி, இப்ப நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி, நெக்ஸ்ட் நண்டு கிரேவி, சோம்பேறி சிக்கன், தயிர் பச்சடி, ரெண்டு முட்டை, பிளஸ் இதெல்லாம் சாப்பிட்டா செமிக்காலமா இஞ்சி மரப்ப முட்டை போதுமா? நீங்க எதுவும் சாப்பிடுவா? நானே சாப்பிடுவேன். சிக்கன் வந்து நம்ம தண்ணியே ஊத்தல, பட் அது வந்து ரொம்பவே சாஃப்டா நல்லாவே வெந்திருக்கு. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு சிக்கன் அப்படி ஆனியன் ரைத்தா ரைத்தா முட்டையை பிடிச்சு வச்சு. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஊட்டிக்கணுமா? இல்ல, உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுன்னுட்டீங்களா? சமைச்சது நானு நினைக்கிறேன்.